பேதம் பாவம் பருக்குமே நான்கும் கால் உனக்கு நான் தருவேன். துங்க கரிமுகத்து தூயவள் நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று தமிழ்தாய்க்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து இந்த ஒரு அருமையான நிகழ்வுக்கு இந்த மாலை நேரத்தில் வருகை தந்திருக்கும் பத்திரிகை துறை சார்ந்தவர்கள், இணையதள வலைதள நண்பர்கள் மற்றும் இந்த படத்தில் பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள் அனைவரையும் உங்கள் சார்பாகவும் நான் வரவேற்கிறேன். படத்தை பத்தி நிறைய இவங்களே சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்வேன், புதுசா இனிமே ஒரு கதை எல்லாம் யாருமே பண்ண முடியாதுங்க. அந்த படத்துல ஒண்ணு புதுசா இருக்கு, புதுசாலாம் யாரும் எப்பயுமே பண்ண முடியாது. அதுக்கு நிறைய நம்ம சீனியர்ஸ் வந்து நம்ம கத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. மகேந்திரன் சார்ல இருந்து பாலு மகேந்திரா, பாலச்சந்திரன், வாரதிராஜா, இப்ப வந்திருக்கிற அமித் சார், வெற்றிமாறன் சார், எல்லாம் நிறைய பேர் ராம் மிஸ்கின் நிறைய ஒரு ரூட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி எல்லாம் புதுசா ஒரு கதை நான் சொல்ல போறேன்னு சொன்னாவே அது எனக்கு வந்து ஒரு அபத்தமா தான் தெரியுது. இது நீங்க பார்த்து பழக்கப்பட்ட ஒரு கதை. இதுல வந்து ஹியூமன் எமோஷனல் நீ எவ்வளவு பெரிய ஹாலிவுட் படங்கள் நம்ம பாக்குறோம், அது ஒரு ஏலியன் சப்ஜெக்டா இருக்கட்டும், இல்ல டைட்டானிக்கா இருக்கட்டும், ஒரு காட்ஜில்லாவா இருக்கட்டும், அந்த பிரம்மாண்டத்துக்கு நடுவுல அவங்க கொடுக்குற அந்த மதர் சென்டிமெண்ட், அந்த ஃபாதர் சென்டிமெண்ட், அந்த குழந்தை சென்டிமெண்ட், இதுதான் ஜுராசிக் பார்க் வரைக்குமே சொல்றேன். இனி வரைக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி. இது வந்து நீங்களும் கண்டிப்பா ஒத்துக்குவீங்க நான் நினைக்கிறேன். அதனால இந்த படத்தை பத்தி நான் எதுவும் பேச போறதில்லை, ஏன்னா எல்லாமே டெக்னீஷியன் பேசிட்டாங்க. என் கேமராமேன் நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை, பிசி சார் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணவர், என் நண்பன் ஸ்டான்லி மூலமாக எனக்கு அறிமுகமானவர், அப்படியே தன்னுடைய உயிரை கொடுத்து வேலை பார்த்தார். ஏன்னா படம் நாங்கள் பிளான் பண்ணோம், பட்ஜெட் அது வந்து எனக்கே ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. நான் இப்போ தான் இப்போ தெரு என்ன சொல்லிட்டு இருந்தேன், ஃபஸ்ட்டு படமே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோ, ஸோ கால்டு டெக்னீஷியன்ஸ், ஸோ கால்டு ப்ரொடியூசர்ஸ், ஸோ எல்லாமே கிடச்சிது, கிடச்சி அது பண்ணோம். ஓகே ஃபைன், அவங்க சக்கரவர்த்தி சார்லேருந்து அஜித் சார்லேருந்து அவங்க இந்த சமயத்தில் நன்றி சொல்ல ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், ஏன்னா அது எனக்கு ஒரு டேக்காகவே ஆயிடுச்சு சிட்டிசன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் நான் பண்ண சப்ஜெக்ட் வந்து ஏபிசிடி, இதை நான் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணேன். நிறைய ஆக்ஷன் சப்ஜெக்ட் வந்தப்போ கூட ஒரு பெரிய ஆக்ஷன் சப்ஜெக்ட் பண்ணணுமா, ஒரு ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஃபேமிலி ட்ராமா, ஒரு ஹியூமன் எமோஷனல், ஒரு உமன்ஸ் ஓரியண்டடா, அதில் கிராஸ் பண்ணுற ஒரு பையன் லைஃப்பை சொல்லணும்னு சொன்னேன். படத்துக்கு வந்து உண்மையிலேயே சொல்கிற அந்த இடத்துல பத்திரிகைக்காரங்க அத்தனை பேருக்கு உங்கள் பாதம் தொட்டு நன்றி. அந்த படத்தை பாராட்டின அத்தனை பத்திரிகை பாராட்டி தான் எழுதிச்சு, ஒரு பத்திரிகை கூட ஏபிசிடியை நெகட்டிவ் ஆகல. இன்ஃபேக்ட் சிட்டிசனில் கூட சில கிரிட்டிசிசம் இருந்தது எனக்கு, ஆனால் ஏபிசிடியில் அப்படி ஒரு வரவே இல்லை. அதனால எனக்கு பல விருதுகள் கிடைச்சது, அது எனக்கு சந்தோஷமான விஷயம். அது பிறகு வந்து ஒரு டிவி ஃப்ராங்க் வித் ஐ நெவர் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எனி ப்ரொடியூசர்ஸ் அண்ட் எனி ஹீரோஸ், எனக்கு பிடிக்காது. நம்ம போய் கை கட்டிட்டு எனக்கு கதை சொல்லுங்க அப்படின்னு நம்ம இனிமே போய் என்ன கேட்கறதுன்றதுனாலேயே நான் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி வந்துட்டே இருந்தேன். இடையில ரெண்டு மூணு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, அதெல்லாம் மீறி ஒரு சில ஹீரோ கட் குறிப்பா சூர்யா சார்லாம் வந்து அவ்வளவு ஒரு ரெஸ்பான்ஸ் போய் நண்பர் ஆர்டி ராஜசேகர் சொல்றாரு, சரவண சூர்யா சார் ஐயோ வர சொல்லுங்க உடனே கதை கேட்க தயாருங்கிற. நானே டிசப்பாயின்மெண்ட் எனக்குள்ள, மறுபடியும் நம்ம எப்படி ரீக்கம் ஆகுறது அப்படின்னு அந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டை நான் மிக்ஸ் பண்ணேன். அதுக்கும் நான் சூர்யா சாருக்கு இந்த இடத்துல நன்றி சொல்றேன், சச் எ கிரேட் பர்சன். இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் வேணா நான் சொல்லலாம், சென்சார் பாராட்டுச்சுங்கிறத வெளியில சொல்லக்கூடாது. ஆக்சுவலா அது வந்து அது பிரஸ்ல சொல்லிடக்கூடாது, பிஆர் ஒன்ன சொன்னாரு ஜஸ்ட் இக்னோர் இட். அவங்க வந்து இந்த படத்துக்கு அந்த சென்சார் ஆபீசர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அந்தம்மா எப்படி இதை எடுத்துக்க போறாங்கன்ற பயம் தான் எங்களுக்கு இருந்தது, அது உண்மைதான். அன்னைக்கு எங்கூட வந்து ஸ்டான்லாம் ஒரு உடம்பு முடியாம இருந்தவர் வந்து சாப்பிடாம உட்காந்தேன், ஃபைனலா காலில் விழுந்துருங்க, உழுந்து ஏ சர்டிஃபிகேட்டாவது கொடுங்க, ரிவேஸ் போட்டாங்கன்னா மாட்டிடுவோம் மாப்பிள அப்படின்னாரு. ஏதோ போய் நின்னா சார் காட்ஸ் கிரேஸ் எனக்கு வந்து அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. பண்ணிட்டு நான் சொன்ன அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து அவங்க ஒண்ணுமே சொல்லல, இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. சத்தியமா ஒரு கட்டு கூட சொல்லல சார், ஒரு கட்டு கூட சொல்லல. அது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தான் பட்டது, அதுக்கே நான் ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட தேங்க்ஸ் பண்ணேன். இப்போ அதுக்கான ப்ராசஸ் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் எனக்கு அது யூஏ கிடைச்சிடும் சூன், டெஃபினெட்லி ப்ரெஸ்ஸுக்கு அந்த படத்தை நான் வந்து போட்டுட்டு உங்க ஒரு மேலான விமர்சனத்துக்காக கை கட்டி வெளில நிற்பேன். ஏன்னா இது எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு மறுபிறவி. மீண்டும் படத்தில் நடிச்சிருக்க எத்தனை பேரை பற்றி ஒரு ஒரு வார்த்தை சின்னதாக சொல்லணும்னா என்னுடைய எடிட்டர் எட்டு முறை எடிட் பண்ணார் இந்த வருஷம், ஒரு நாள் கூட முகம் காமிச்சிருது, விடிய 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 உட்காந்து ஆர்டர் மாற்றும் ஆர்டர் மாற்றும் ஏன்னா நீங்கள் கொண்டு வந்து ஆர்டர் தான் இல்லை இப்படி பண்ண அப்படி பண்ண ஆர்டர்லாம் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் அவர் பண்ண இம்ப்ளிமெண்டேஷன் வந்து எப்பா ஒரு படத்துக்கு எடிட்டிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட். சி எல்லாமே எல்லாம் சேர்ந்தது தான், இதில் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் அவ்வளோதான். ஒரு ஒருத்தர் வந்து ஒரு தரமாக அதில் என்னுடைய ராஜா மிகப்பெரிய ஒரு டேலண்டர், அதனால தான் அவர் வந்து தேசிய விருது ஒன்று வாங்கினா கூட உள்ளூர் விருது அவ்வளோ வாங்கியிருக்காரு, ராமில் வாங்கியிருக்காரு, மௌனகுருவில் வாங்கியிருக்காரு, வாகேஸ்வரில் வாங்கியிருக்காரு, தலவாணி வாங்கியிருக்காரு. சி இந்த படத்துலையும் அவருக்கு ஒரு விருது கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னுடைய பயணத்தை என்னுடைய நண்பர்கள் ஸ்டான்லி, கேபிள் சங்கர், சுப்பிரமணிய சிவா, அப்புறம் யார் கண்ணன்,
டிகே சண்முக சுந்தரம் இவங்க எல்லாமே வந்து டைரக்டர்ஸ். டைரக்டர்ஸ் வந்து நடிக்க வைக்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க, அதனால அவங்கள பத்தி ஒன்றும் சொல்லலை. கேபிள் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், என்னன்னா அவரால் சில எமோஷனல் வார்த்தைகளை பிரயோகிக்க அவர் ஒரு அன்பார்லிமெண்ட் வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எமோஷனல் கான்ட்ரவர்சியல் நடக்குது இன்ட்ராடக்ஷன்ஸ், அதுக்கு அன்பார்லிமெண்ட் வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னால் அவருக்கு அது யூஸ் பண்ண தெரியல. அந்த சமயத்தில் ஒரு ரெண்டு மூணு முறை நான் வந்து சாரி கேபிள் ஷவுட்டிங்காகவே நான் பேசிட்டேன், சரி நீங்கள் ஒரு டேரக்டர் உங்களுக்கு எங்கள் பயிர் புரியும் இது எப்படி சார் பண்ணியிருக்கேன், இல்லை இல்லை நான் வந்து வெயிட் பண்ணிக்கிறேன் ஃபோர் ஆஃப் வந்து நின்னாதான் நான் எடுக்க முடியும்னு சொல்லி அவனை. அப்புறம் வந்து ஸ்டான்லி, ஸ்டான்லி வந்து இந்த கதையை அவர் சொன்னது உண்மைதான், நீ எனக்கு ஷூட்டிங்கே வர பயமாக இருக்குது நீ எப்படி எடுக்க போறேன்னு, நான் சீனிட்ட பேசினா நீங்கள் வந்து எடுக்கிறேன் சொல்லி எடுத்திருக்கேன். அவருடைய அந்த கெட்டப்பாக இருக்கட்டும், அவர் பண்ணியிருக்க பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அவருடைய பேஸ் வாய்ஸாக இருக்கட்டும், ஒன்றுமே புரியலங்க. நானும் அவர் எடுக்கின்ற ஒரு அதிசயத்தை எனக்கு வந்து ஸ்டான்லியில் கொடுத்தாரு சுப்பிரமணிய சிவா. அவர் கூப்பிட்டு நடிக்க சொன்னதை என்ன சொன்னார், என்ன மாப்பிள்ள நான் எப்படி மாப்பிள்ள உழவு குறையேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் திங் போலீஸ்மேன் வந்து ஃபிட்னஸாக இருக்கலாம் ஹைட் வெயிட் இருக்கலாம், பட் வந்து நீங்கள் அந்த ஒரு ஐஏஎஸ் அந்த மாதிரி கேட்டகரி போகிறப்பையோ அல்லது புலனாய்வுத்துறை உணவுத்துறை போகிறப்பையோ அவங்களுக்கு அப்படி ஒரு பாடி லாங்குவேஜ்லாம் இல்லை, அவங்க வந்து சராசரி மனிதர்களோடு கலந்துருக்கக்கூடிய ஒரு கேஷுவல் ஃபிகராக தான் இருக்கணும். எனக்கு அதுக்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தார் சிவா. நான் சிவா வச்சு எடுக்கக்கூடிய சமயத்தில் அவர் வெள்ளையாணி ஷூட்டிங்கில் மாட்டிட்டார், அதனால அவருடைய ரெண்டு மூணு சீனை வந்து நான் இக்னோர் பண்ணிட்டேன், எடுக்க முடியாமல் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ண அந்த இடத்துல. ஸ்டான்லி சார் கூட அந்த மாதிரி ரெண்டு மூணு நடந்துச்சு, அவர் வெள்ளையாணி ஷூட்டிங்கில் இருந்தார் அப்போ. அண்டு அந்த சின்ன பையனாக இருக்கிற வந்து என்னுடைய பிரதருடைய சன்னு தான், இந்த படத்தில் ஒரு பிரணவன் ஒரு பையன் அறிமுகமாயிருக்கான், நல்லா பண்ணியிருந்தான், நல்லா அவனை போராடி பண்ண வச்சோம் பண்ணான் தெலுங்கு பையன், அவனால் லாங்குவேஜ் ரொம்ப கரெக்டராக இருந்தது. இவன் சும்மா இந்த டபிங் பார்க்க அந்த பையனை பண்ண சொல்லலாம்னு படம் பார்த்த அத்தனை பேருமே அந்த பாய்க்கு யார் வாய்ஸ் கொடுத்தாங்க. அப்போ என் ப்ரொடியூசர் சொன்னார் அந்த பையனுக்கு ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்க யாரோ கூப்பிட்டவங்களா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, இந்த சின்ன வயசில் இப்படி டப்பிங் பண்ணுறவனுக்கு நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் கார்டு எடுத்தாரன், அது அவருக்கு ஒரு தொழில் அப்படின்னார். அந்த விதத்தில் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வந்து என்னுடைய மியூசிக் கம்போசர் நம்ம நரேன் பாலகுமார், சொன்ன மாதிரி ஃபோர்ட்டீன்லேருந்து எனக்கு அறிமுகம், நல்ல டேலண்டடான ஒரு கைட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டியூன்ஸ்லாம் பண்ணுறாரு. என்னென்னா அவர்கிட்ட வந்து ஒரு அவருக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, இந்த மாதிரி ஹெவி எமோஷனல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, அதை வந்து அவர் என்கிட்ட ரொம்ப அழகாக ரிக்வெஸ்ட் பண்ணார். ஆனால் அவருக்கே தெரியாது அவர்கிட்டே ரொம்ப அற்புதமான விஷயத்தெலாம் இருக்குது, அதை தான் வந்து பைரமுத்து சார் வந்து அந்த மொமெண்ட்டை வந்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணார், இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ தேங்க்ஸ் டு மை மியூசிக் டைரக்டர், அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர் நம்ம சினிமாவில் இருக்குது. என்னுடைய கேமராமேன் பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், ஒரு கேமராமேனும் டைரக்டரும் வந்து நகமும் சதியும் சொல்லுவாங்க, நான் ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு சின்ன ப்ரோக்கன் வரும், இங்கே ஒரு இடத்துல ஈகோ வரும், ரெண்டு பேர் போகிறப்ப அந்த ஷார்ட் நல்லா இருக்கும் அப்போ சொல்கிறப்ப ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கணும், டேரக்டராக ஒரு சின்ன ஜலஸ் வரும் நம்ம தானே சொன்னோம் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து டேரக்டர் சமயம் பண்ணிட்டாருன்னா அந்த கேமராமேனுக்கு சின்ன ஒரு ஈகோ என்ன நம்மளை தானே ஒர்க் பண்ணோம், ஆனால் இந்த படத்தில் அதுக்கு இடம் கொடுக்காம அப்படி பேசுகிற இரிட்டேட் பண்ணுற ரெண்டு மூணு பேரை கூட நான் தள்ளி வச்சேன், இவங்கெல்லாம் வேண்டாம் மணி ஜாக்கிரதை தப்புதுன்னா அதுலேருந்து அவங்க உள்ள இல்லை. சரி இப்படி சில விஷயங்கள் நுணுக்கமாக பண்ணோம், என்னுடைய சேலஞ்சிங் என்ன, 6.5 கோடிக்கு ஒரு படம், அப்புறம் 2 கோடிக்கு ஒரு படம், அடுத்தடுத்து ஏபி போகிறப்ப இறக்கிட்டே வந்து இப்போ கடைசியில் 1.5 1.5 வந்திருக்கோம். ஏன்னா ப்ரொடியூசர் சொன்னது 75 தான், அது பாசிபிள் இல்லை நான் அப்படியே ஒத்துக்கிட்டேன், ஆனால் ஒரு காம்பாக்ட் பட்ஜெட்டில் படம் நல்லபடியாக வந்தது. அந்த கதிரை பற்றி நான் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ராதிகா ராதிகா வந்து அவர் வந்து மாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து அசிஸ்டண்ட்டாக ஏடிசியில் கூட ஒப்பனதுலேருந்து எனக்கு ரொம்ப படம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான், உங்கள் கூட ஒரு படம் ஒப்பனும் சார், நான் கூப்பிட்டு சொன்னேன் இந்த படத்தில் வந்து உனக்கு டான்ஸ் கோரியோகிராஃப் இல்லை, ஏன்னா அந்த படமே வந்து ஒரு ஏலி நேச்சர் ஃபிலிமை கொண்டாந்து உள்ளே வைக்கிறோம் சென்டிமெண்டில், அதனால் ப்ளீஸ் நீ மாண்டேஜஸ்க்கு ட்ரை பண்ணு, நான் வந்து ஆசையாக ஒரு எந்த டேரக்டரும் உனக்கு தரமாட்டாங்க, 3 மாதத்துக்கு கூட உனக்கு லிரிக்கோட நான் மியூசிக்கோட கையில் கொடுத்துட்றேன், நீ எத்தனை ஷூட்டிங் வேணாலும் போவோம், என் ஷூட்டிங் வரப்போ நான் வச்சிருக்க மாண்டேஜை விட உனக்கு பெட்டராக இருந்தால் அதை எடுத்துக்கிறேன் இல்லையா என்னோட நீ எடுத்துரு, அப்படி ஒர்க் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த சாங்ஸ் தான். அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து இன்றைக்கி மார்னிங் ப்ரொஜெக்ஷன் வந்துருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அந்த சாங்ஸ்க்குலாம் எனக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைச்சிது, அதுக்கு நான் ராதிகா மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தென் சுபா அவங்க இது இவங்களை பற்றி நான் என்ன சொல்லணும்னா இவங்க யாருன்னு உண்மையிலே எனக்கு தெரியாது, ஜஸ்ட் ஒரு எஃபி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். பட் இந்த கதையில் ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுது, அந்த நான் பிடிச்சிட்ட காமிச்சேன், என்ன சார் இவங்க எப்படி சார் சார் அவங்களாம் வந்து பண்ணுவாங்களா சார், நாங்கள் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசினா அவங்க உண்மையிலேயே அவங்க வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணல, நான் சொன்னேன் அவங்க ஹஸ்பண்டிங் வந்துருக்காரு அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் உங்கள் வீட்டில் கேளுங்க அப்புறம் முடிவெடுங்க என்ன, அப்புறம் அவர் சார் தான் அவங்க ஹஸ்பண்டு அவர் வந்து சப்போர்ட் பண்ணார், நீ போ, ஏன்னா ஒரு நைட் ஷூட்டு ஒரு லேடி அவங்க பண்ணியிருக்க அந்த பிஹேவியர்ஸ்லாம் வந்து அவ்வளோ இதாக இருக்கும், அது கொஞ்சம் நம்ம எடிட் பண்ணுறேன் அந்த அன்சென்சார்ட் வருஷன் ஒரு வாட்டி நான் காமிக்கணும் உங்களுக்கு,
அந்த விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்றப்போ எப்படி அப்படின்னா, அவர் நேற்று கொண்டு வந்து 6 மணிக்கு உங்களை விட்டு போவார் செட்ல, விடியகாலம்பரம் வந்து நிற்பார் அந்த பணியில். ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி சுபா வந்தாங்க. அப்ப சுபா சொன்னாங்கல்ல, நான் ஒன்றும் சொல்றேன், ஒருத்தவங்க நம்ம சாய்ஸ் பண்றப்போ ஒண்ணு அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கணும், இல்லைன்னா அவங்க டேரக்டர் நம்பணும். அந்த விதத்தில் அவங்க வந்து நம்புறாங்க, என்ன நம்பிக்கை வந்திருந்தாங்க. குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றோம்னா, அவங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இல்லை, லிட் மூமெண்ட்ஸ் எல்லாம் வரையாது. நம்ம வந்து அவங்களுக்கு ப்ராம்ப்டம் பண்ணணும், ஆனால் அந்த ப்ராம்ப்டும் தமிழ் இல்லை. ஷீஸ் நோட்டி நாட் இங்கிலீஷ், அவங்களோட அது இங்கிலீஷும் இல்லை. சரி, தெலுங்கா உருகா எதுவுமே கிடையாது, அது ஒரு லாங்குவேஜ். அது அந்த லாங்குவேஜ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது? ஸோ இதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அப்போ என்னுடைய அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண பசங்க, என்னுடைய அசோசியேட்டு கிரி, அசோசியேட்டு ரகுன்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க, ரொம்ப போராடினானுங்க. அதனுடைய ஒரு வெளிப்பாடு அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ராடனரி அவுட்புட். டப்பிங்லாம் நல்லா ஆடி போயிட்டாங்க. யாருங்க அந்த லேடி இப்படியே சொன்னாங்க, 6 அடி உயரத்துக்கு கொண்டு வந்து இறக்கிருக்கீங்க, இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. சச் எ கிரேட் ஜாப். தமிழ் சினிமாவில் உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. காட் பிளஸ். நெக்ஸ்ட் அனுராதா, அவங்க ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியாக இருந்தாங்க. இப்போ மினிஸ்டர் அப்படின்னா டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னா அவங்க ஒரு கரெக்டான ஸ்ட்ரக்சரில் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து ஆக்சுவலாக இவ்வளோ கரெக்டாக இருக்காங்களே, இவங்கள மாதிரி கிளாசிக் பரதநாட்டியம் யாரும் அடைய முடியாது. அது அவங்களை எப்பி பேஜில் பார்த்தேன். ஸோ இவங்க இந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்குன்னு படி சொல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு வர சொன்னேன். அவங்க உடனே அப்படியா, எப்படி சார் இருக்கும் ஷூட்டிங் கேட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாட் ஷூட்டிங் எப்படின்னு கேட்குறாங்களே. சரி வாங்க, என்ன லேப்டாப்போட அவங்க உட்காந்துருப்பாங்க, கூப்பிடுவாங்க, சொன்னதை செய்வாங்க. ஈவன் டப்பிங் பண்ணாங்க, சிங்கிள் டப்பில் டப்பிங் பண்ணாங்க. அந்த வாய்ஸ்க்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது. இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ் காட்சி அவர் நடிக்கிறப்போ அப்கோர்ஸ் எல்லாரும் போ சொல்லாங்க, யார் யாருமே கிடையாது, மாஸ்டர் 3 கேப் 2 கேமரா ஒரு ஹேண்டிகேப் பட் எல்லாம் அனுப்பிட்டு நாங்கள் அதை எடுக்கிறோம். மாஸ்டர் சொன்ன வார்த்தை, என்னுடைய 35 சர்வீஸ்ல இந்த மாதிரி நான் எடுக்கல, என்னடா எனக்கே பயம், எடுங்க சார் பார்ப்போம், ஒரு ட்ரை பண்ணுவோம், சினிமா ஒரு உள்ள சினிமா மாதிரி ட்ரை பண்ணுவோம், சின்ன படம் தானே, ஒரு புது ஆர்டிஸ்ட் தானே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நாளைக்கு சின்ன படத்தை இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் எல்லாம் எடுக்க வரலாம். ஏன்னா அப்போஸ் நீங்க ஷார்ட் பிலிம்ஸே 50 லேக்ஸ் ஒரு தோ வந்துடுது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து எடுத்து பார்ப்போம்னு எடுத்தேன். ஆனால் அதுக்கு வந்து அவர் பண்ண அந்த சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக மறக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா இஸ் ப்ரொடியூசர், எல்லா டெக்னீஷியனும் இருக்காங்க, ஒரு ப்ரொடியூசர், அவர் நடிகம்னா அது அடுத்த விஷயம், ஒரு ப்ரொடியூசர் இந்த சீனை முடிச்சுட்டு அவர் போய் சம்பளம் மட்டும் வரப்பாங்க அத்தனை பேர். அப்போ இதை நடிச்சுட்டு ஒருத்தர் எப்படி இதை போய் ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்ற அந்த குற்ற உறவு கொஞ்சம் கூட இல்லாமல் அடுத்த நிமிஷம் போயிட்டு எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு, சார் இப்போ என்ன சார் அடுத்த காட்சிப்போம், இப்படி பண்ணி எடுத்தோம். இந்த சார் பல சுச்சுவேஷனால அந்த அன்சென்சார்டு வருஷன் உங்களுக்கு என்னால் ஷோ முடியாமல் பண்ண முடியாமல் இருக்கிற சூழ்நிலை வந்துருச்சு சென்சார் போனதுனால, டெஃபினட்டாக ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு அதை கூட்டணம் போட்டு காமிக்கிறேன். அப்படி ஒரு உழைச்சிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. அதுக்கு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். இதில் நான் சொன்ன டெக்னீஷியன்ஸில் யாராவது விட்டு பிறந்தால் எனக்கு தயவு செய்து பண்ணிக்கணும். முக்கியமாக ஹீரோயின் அனகா, நெட்டை பண்ணி படத்தில் ஹீரோயினாக நடித்தாங்கல்ல இந்த ஹிப்ஹாப் தமிழாவோட, அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நம்ம படம் தான் ஃபஸ்ட்டு படம், இடையில அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் கிராஸ் பண்ணி பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது, ஒரு ஒரு மைக்ரோ எக்ஸ்பிரஷன் அவங்களை அதெல்லாம் ரொம்ப அழகாக அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஷீஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட். அண்டு என் கூட பிரயாணிச்ச எல்லா டெக்னீஷியன்ஸும், இவங்க மட்டும் இல்லை என்னுடைய ஆர்ட் டைரக்டர், கிடைச்ச ஃப்ரேம்குள்ளே எதை வச்சு நம்ம அழகுபடுத்தி அந்த ஃப்ரேமை வந்து கிராண்ட் ஆக்கிறது இருக்கு, அவைலபிள். அதை நோக்கி ட்ராவல் பண்ணி போயிட்டு நானே ஒரு கட்டத்தில் வந்து பிரமிச்சு போனேன், எல்லாத்தையும் நான் வந்து பிரமிச்சு போடுறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆர்ட் டைரக்டர் எனக்கு கிடைச்சாரு, யார் கண்ணன் சார், பிரமாதமாக ஆக்ட் பண்ணார், டிகே சார், எல்லாருமே வந்து ரொம்ப பேஷனோட வந்து அழகாக அது பண்ணி கொடுத்தாங்க. அந்த பையன் பிரணவ் தெரிஞ்ச பையனா கூட வந்து ஒரு சுட்டி பையன், ஆனால் ரொம்ப நான் கற்றுக்கலாம், என் மொத்தம் மட்டும் பயப்படுவோம், பயந்து வந்து பண்ணிடுவோம், ஆனால் பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு உழைப்பில் உருவான ஒரு படம் தான். இவங்க எல்லாரும் சொல்கிறத வச்சு நீங்கள் ரொம்ப தயவு செய்து ஒரு எக்ஸாகரேஷனோடையும் ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷனோடையும் படத்துக்கு வராது. இது ஒரு படம், பொதுவாக ப்ரெஸ் மீட்டில் எல்லாரும் அவங்க படத்தை அப்படி தான் பேசுவாங்க, ஆஹா ஓஹோன்னு வாங்க, டெஃபினட்டாக நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். இது ஒரு அட்டம், ஒரு படம், புது கதையெல்லாம் கிடையாது. நம்ம பார்த்து பழகிற ஒரு கதையை ஜெல் பண்ணுறோம், வேற ஒரு ஐட்டத்தோடு சேர்த்து ஜெல் பண்ணி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும், அவ்வளோதான். அதனால எனக்கு இன்றைக்கி மார்னிங் அந்த வந்து எனக்கு ஊக்குவிச்சு கிளாப் பண்ணி எல்லாம் என்கரேஜ் பண்ணுறப்ப எனக்கு ஒரு சின்ன தன்னம்பிக்கை வந்துச்சு, இந்த படம் வந்து ஒரு நல்ல லெவலில் போய் ரீச் ஆகும், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு மீண்டும் வந்து ஒரு லைஃப் வரும் அப்படிங்கிற ஒரு சின்ன கான்ஃபிடென்ட் எனக்கு வந்துச்சு. அண்டு வேற இதில் வந்து நான் என்னென்ன எனக்கு சொல்கிறது, இது மாதிரி இது மாதிரி யாரை பற்றி என்ன பேசுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்கள் ஏதாவது எனக்கு கேள்வி நினச்சா கேட்கலாம், அந்த ரெடி டு ஆன்சர் பண்ண. எஸ் சார், இந்த படத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான் சார். ஆனால் அது ஒரு ஆண் வந்து ரெண்டு பெண்ணோட வாழ்றது அந்த சமூகம் அங்கீகரிக்கிறது இல்லை சார்.
ஒரு பெண் வந்து ரெண்டு ஆணோட வாழக்கூடாதா? இது வந்து நான் பேசுறது ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த அகேன்ஸ்ட் ஆஃப் கல்ச்சர், பட் நான் வந்து ஒரு விஷயத்தை தொட்டிருக்கேன். அதாவது இது ஒரு படம், அது ஒரு திரைப்படமா இல்லாம ஒரு பதிவாகணும், பெண்கள் மத்தியில் இந்த படம் பெருசாக வரவேற்கப்படும். ஆனா இந்த படத்தை பார்க்க ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆணா நம்ம இருக்கணும்னு நினைப்பாங்க. அதை தான் நான் கேப்ஷனா வச்சிருக்கேன். தன்னுடைய கேரியருக்காக, தன்னுடைய தன் தான் தொண்ட ஒரு அந்த தொழிலுக்காக தன் வாழ்க்கையே வந்து தூக்கி போட்டு போயிட்டு இருக்கிற ஒரு மனிதன், தன்னை சுத்தி இருக்கிறவர்கள் மேல அன்பு செலுத்துறதுக்காக தயாராகக்கூடிய ஒரு மனிதன், இந்த இரண்டு மனிதனோடையும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, இதுல யாருக்கு அந்த குழந்தை பிறந்து இந்த விடுதலை எப்படி விடிய போகுதுங்கிற ஒரு கதை. இதுதான் இதனுடைய நான் சொல்லிட்டேன், இதை புதுசா நான் சொல்லல, இந்த கேப்ஷன்ல இருக்கிறதா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறப்ப இட் இஸ் பியூர்லி ஏதோ ஒரு இண்டிசன் ப்ரப்போசல் அல்லது அன்பைப்புள் அந்த மாதிரியான ஒரு படமா இதை நீங்க தயவு செய்து நினைச்சிட வேண்டாம். இது ஒரு அருமையான கிளாசிக்கல், அருமையான இந்தியன் கல்ச்சர், ஒரு நூலளவு கலாச்சாரம் மாறாம இருக்கும். அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். அதுக்கு நான் அப்ரிசியேஷன் நான் நிறைய இடத்துல வாங்கிட்டேன். அது போடுற பள்ளி உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. கவிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு பேசியிருந்தது அவரு அண்ணா சொன்னாரு, சேரி அண்ணா சொன்னாரு நல்லா இருந்துச்சு பேச்சுன்னு. அது உண்மை என்னன்னா அவருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. எனக்கு அவர் போய் சொன்னாரு, இல்ல இல்ல இப்ப பசும்பொண்ணுலாம் அது ஒரு கதை நமக்கு தெரியுது என்னன்னு, இது என்ன இப்படி வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் நான் சொன்னேன். அப்பதான் அவர் சொன்னார் என்கிட்ட, சரி இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அவன் என்ன பண்ணலான்னாரு. ஏன்னா எனக்கு என்ன சார் தெரியும், கருத்தம் மாதிரி ஒரு பாடல் பதிவு பண்ணனீங்க, இதுக்கு உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு கை கட்டி நின்றுட்டு இருந்தேன். நானும் நரேன் பாலகுமாரும் என் ப்ரொடியூசரும் ப்ரொடியூசரை பார்த்தாரு, கதிர் இந்த படத்துல நீங்க கதிரா இருக்கீங்க, இனி விளைஞ்சி பெரிய ஒரு நெல் கதிரா மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு சரி போங்க, நான் இந்த சுச்சுவேஷன் எப்படின்னு எனக்கு டாலரேட் பண்ணிட்டு நான் சொல்றேன்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஃபைன் மார்னிங் ஆஃப்டர் 50 days எனக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணிட்டு இந்த கதையை பேலன்ஸ் பண்ணால் நான் ஒரு வரி சொல்கிறேன், இது வந்து உள்ள சரணத்தில் வருது, இது எதாவது யூஸ் ஆகுமா பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். கர்ணனின் தனிமையை தாயறிவாள், தாயறிவாள் குத்தியின் வழியை யார் அறிவார்னா முடிஞ்சிச்சு சார். இது இதை வச்சு நீங்கள் முடி பண்ணுறது, இதுதான் என் கதை. இது இதுக்குள்ளே கொண்டு வாங்க எல்லாமே நியூட்ரல் ஆகிடும். அது ஒரு ஆணுக்கும் வழியாக இருக்கணும், ஒரு பெண்ணுக்கும் வழியாக இருக்கும். அப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு மார்னிங் நான் இப்போ உங்களுக்கு நைட்டே நீங்கள் ட்ரைலர் டீசர் உங்களுக்கு வரப்போகுது, ஸோ வந்து ஆடிய சாங்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். வரிகளை வந்து அப்படியே இழைச்சிருக்காரு வைரமணி சார். அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான ஒரு பாண்டிங் எழுதியிருக்காரு. சச் எ கிரேட் லைன்ஸ். திருவள்ளுவர் சொன்ன அந்த மகன் தந்தை காத்திரும் நன்றி, அல்லது மகன் தந்தை தந்தை மகன் காத்திரும் நன்றி, அதையெல்லாம் எடுத்து வச்சு வள்ளுவர் என்ன சொன்னா ஆனா நான் என்ன சொல்றேன்னு சொல்லி கம்பேர் பண்ணியிருக்காரு. ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. அந்த ஒரு 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 டிபிக்கல் சிச்சுவேஷன் சாங் வருது, ஒரு பாலச்சந்திர சார் படம் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஒரு இது வருது, ஒரு டூ ஹஸ்பண்ட் ஒரு லேடி ஹவு தே லிவ் அப்படிங்கிறப்ப அதை அதை பேலன்ஸ் பண்ணி ஒரு சாங் ஒரு பண்ணியிருக்காரு. எல்லாமே ரொம்ப விடையை தவிர்த்த விடுகதைகள் ஒவ்வொரு வாழ்விலும் உள்ளதனா, விடைகள் தெரியும் காலத்திற்குள் விடுகதை முடித்து போகுதனான்னு இதுவே பயங்கர பெயினோட ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மாதிரி இதுக்குள்ள வந்து ஒரே விஷயம் வந்து இன்னைக்கு காலையில் முன்னே சார் கூட சொல்லியிருந்தாரு, சரவண சுப்ரியா படத்தை பார்த்துட்டு எல்லாரும் நீங்க வந்து இது சச்ச எமோஷனல் கண்டென்ட், அது அதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு க்ரைம் த்ரில்லர் இருக்கு சார், அதை நீங்க என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தேன். அது உண்மைதான். ஏன்னா வெறும் சென்டிமெண்ட் படத்தையும் நம்ம கொண்டு போனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் எப்படி அக்செப்ட் பண்ணுவோம் எனக்கு தெரியாது. அதுக்கான சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சேர்த்துருக்கோம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இஃப் எனிபடி ப்ளீஸ், என்னுடைய உதவியாளர்கள், என் கூட பணிபுரிந்த டெக்னீஷியன்கள், என்னுடைய படைத்தல பணியாற்றிய மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன், என்னுடைய டப்பிங்கில் என் கூட வந்து பயங்கர கோஆர்டினேட் பண்ண ஏவி ஐயப்பன் சார், அவங்களுடைய எஸ்என்ஸ் முருகன் ரமேஷ், அப்புறம் இந்த படத்தினுடைய டப்பிங் கோஆர்டினேஷன் பண்ண செபாஸ்டியன், அப்புறம் டப்பிங் எனக்கு பேசி கொடுத்த மிஸ்ஸஸ் உதயா மேடம், அப்படி எல்லாரும் சேர்ந்து எதிர்த்து கொண்டு வந்த ஒரு படமே ஒழிய இதில் வந்து நம்ம நான் ஒரு இடத்துல நிற்கிறேன். சிம்பிளாக இப்போ நிறைய கதை சொன்னார் சுப்பிரமணிய சிவா, எனக்கு அந்தளவுக்கு சொல்ல தெரியாது, பட் ஒரு பெரிய கோயில் சார், ஒரு கோயில் பெருசாக கட்டிடுறோம், நிறைய பில்லர்ஸ் வச்சு அதை கட்டுறது வந்து பெரிய விஷயம், ஒரு கும்பாபிஷயம் எல்லாம் பண்ணிடுறோம். அந்த கோயில் உள்ள எந்த கர்ப்பகிரகத்தில் எந்த சிலையை வைக்கிறோமோ அதனுடைய ரிலேட்டடான ஒரு சிலையை வந்து அந்த கோபுர கலசத்துக்கு கீழே பிரதர்ஷனம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் எல்லாமே மேஜிக்கான ஒர்க்கு. ஆனால் அது ராத்திரியில அது மேலே வந்து ஒரு லைட் ஒர்க்க போடுவான், அந்த லைட்டை போட்டாதான் அது வந்து ஐடென்டிஃபை ஆகும் என்ன ஸ்டாச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தான் என்னுடைய பங்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன விளக்கு மாதிரி தான் அதில் பண்ணியிருக்கேன். மற்ற இழுத்து கொண்டு வந்து சேர்த்ததெல்லாம் தயாரிப்பாளர்கள், என் கூட பணியாச்சு என்னுடைய அற்புதமான என்னுடைய டெக்னீஷியன்ஸ். ஸோ மை சின்சியர் தேங்க்ஸ் டு மை மேனேஜர்ஸ் நாகராஜ், மைனுடைய எடிட்டர் ராஜா முகமது, அண்ட் மை கேமராமேன் ஸ்ரீனிவாசன் தேவம்சம், என்னோட பணியாற்றிய
என்னுடைய சக நண்பர்கள் இயக்குநர்கள் ஸ்டான்லி, சுப்பிரமணிய சிவா, கேபிள் சங்கர், என்னுடைய மியூசிக் டைரக்டர் நரேன், டான்ஸ் மாஸ்டர் ராதிகா, சுபமன், அனுமா, அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து இந்த டிசைன்ஸ் ரொம்ப ஒரு வித்தியாசமான இது மேலே இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு விஷயம் பண்ணியிருந்தார் என்னுடைய டிசைனர், அவர் ரொம்ப வித்தியாசமான பாத்தல் ஒரு சசின் சசி சரவண சுப்பி அப்படின்னு போட்டுட்டு போசல பார்த்துருப்பீங்க, அதுலேருந்து வந்து ஒவ்வொரு டெக்னீஷியனும் வெளில கொண்டு வந்தார். இது புது முயற்சி அவர் பண்ணியிருந்தார். இப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்கள், விளம்பரங்கள் எல்லாமே வந்து என்ன சொல்லுங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஸ்டன்னிங்கான ஒரு விஷயம். தம்பி சொன்னது ரொம்ப நான் பேசுவாங்கல்ல, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. சூப்பர் சுப்பரையா மாஸ்டர், நான் அஸ்டண்டாக இருக்கிற அவரோட நாலு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அசோசியேட்டாக ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சேனாதிபதி. அதுக்கப்புறம் வந்து நான் படம் பண்ணுறப்ப என் ஃபஸ்ட் படம் செகண்ட் படம் அந்த படத்தில் வந்தார். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் தூக்கி போட்டு தான் வந்து பண்ணார். நான் ஏற்கனவே சொன்னேன் என்னுடைய 35 எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அந்த மாதிரி படம் பண்ணலையா அப்படின்னாரு. அந்த பலன் என்ன அப்படின்றத நான் நீங்கள் பார்த்துட்டு சொன்னால் தான். ஏன்னா இதில் இப்போ ஒருத்தர் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது வந்து ஒரு 1000 பேர் 1,000 பேர் போய் கேட்கும், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், அது மவுத் காட் ஆகும், அது ஒரு நல்ல ஒரு விடியலை நோக்கி பயணமாகும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து உங்கள் முன்னாடி வந்து இப்போதைக்கு நாங்கள் நிற்கிறோம். மீண்டும் வெளியில் வருவதற்கு நிறைய நல்ல கதைகள் இருக்குது, நிறைய கற்பனைக்கு வந்து பஞ்சமே கிடையாது உலகத்தில். இங்கே பேசிகிட்டு இருந்தோம் நம்ம கலெக்டர், என்னுடைய ஃப்ரெண்டாக இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கப்பே அங்கேயிருந்து ஒரு சின்ன நாட்கரை, இது ஒரு காமெடியாக இருக்க யூஸ் பண்ணலாமே, அந்தளவுக்கு நமக்கு பக்கத்திலே கதைகள் இருக்குது. அது மாதிரி படம் வந்து வாய்ப்பு கிடைச்சா மட்டும்தான். வீட்டில் தூங்கிட்டு இருந்த என்னை வந்து கூப்பிட்டு வந்து இந்த படத்தை கொடுத்து என் அழகு பார்த்த என்னுடைய ப்ரொடியூசர் மணிகண்டன் அவர்களுக்கு நன்றி. என்னுடைய கதாநாயகன் கதிரவன் வந்து நிறைய விருது வாங்கணும், அடுத்தடுத்து பெரிய லெவலில் போய் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்டாக வரணும். அன்றைக்கும் அவன் சொல்லணும், என்னை உருவாக்கணும் என் டேரக்டர் சரவண சுப்பையன், அதோட பெருமை நிலவரத்தில் எனக்கு எதுவுமே இல்லை. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.